அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை எசாயா 40:8 இறைவார்த்தை. புல் உலர்ந்து போ, பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அனைத்துமே நிரந்தரமற்றது. ஆனால் நிரந்தரமானதும் உறுதியானதும் ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை. இன்று நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுகிற ஒரு இறை வார்த்தை இந்த இறை வார்த்தை. எது வேண்டுமானாலும் மாறிப்போகலாம், எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு விலகிச் செல்லலாம், எது வேண்டுமானாலும் அழிந்தும் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தை உலக முடியும் மட்டும் உங்களுக்குரிய வார்த்தை. இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிற வரைக்கும் நமக்குரிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை. ஆனால் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிருள்ள வார்த்தையை நம்ப வேண்டும். என்றென்றும் உறுதியாக இருக்கக்கூடிய, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அதோடு அறிக்கை செய்ய வேண்டும். இறை வார்த்தைகளை நம்முடைய உதட்டால் அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே விடுதலையை காண முடியும். உள்ளத்தால் நம்புவது மட்டுமல்ல, வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். இறை வாக்குறுதிகளை, இறை வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஜெபிப்போம். இந்நாளும் எங்களை நேசித்து வழி நடத்துகிறவரும், எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவருமான அன்பின் நேசு பிதாவே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை காத்து வருகிறதற்காய் நன்றி. நேற்றைய தினத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழிநடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். இன்றைய நாளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே வழிநடத்துவீராக. இன்றைய நாள் நாங்கள் செய்ய இருக்கிற, பயணிக்க இருக்கிற அத்தனை காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாவதாக. தொடர்ந்து வழிநடத்து, என்றும் உமது பிள்ளைகளாக வாழ கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.